வணக்கம். மாடி ரூமிலிருந்து செய்திகள் வாசிப்பது லாவண்யா. ரோட்டோரமாய் நின்று தனது மொபைல் போனில் வாய்ஸ் லாக்கை செட்டிங் செய்து கொண்டிருந்த போது நாய் ஒன்று குறைத்து கொண்டே ஓடியதால் இப்பொழுது போனை ஓபன் செய்ய அந்த நாய் தேவைப்படுகிறது. அதனால் அவசரமாக படத்தில் இருக்கும் இந்த நாயை கண்டுபிடித்து தருமாறு நேயர் ஒருவர் கெஞ்சி கேட்டுள்ளார். தனது கல்யாண நாள், மனைவியின் பிறந்த நாள் விவரங்கள் போனில் இருப்பதாலும் மனைவி திடீரென்று இந்த செய்திகளை கேட்டால் தனது உயிருக்கு ஆபத்து எனவும் உருக்கமாக கூறியுள்ளார். எனவே படத்தில் இருக்கும் நாயை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், பார்த்தால் பிடித்துக் கொடுங்கள். ஒரு உயிரை காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். யூடியூப் சமையல் சேனல்களின் இடையே வரும் விளம்பரங்களால் பிரச்சனை ஏற்படுவதாக தாய்மார்கள் தெரிவித்துள்ளனர். கடுகை தாளித்துவிட்டு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதற்குள் விளம்பரம் வந்து விடுவதாகவும் விளம்பரம் முடிவதற்குள் கடுகு கருகி விடுவதாகவும் கவலை கொண்டுள்ளனர். இப்படி விளம்பரங்களின் விபரீதத்தால் போன வாரம் ஒரு பெண்மணி பாயாசம் செய்ய ஆரம்பித்து அது பாய்சனாக வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிறக்கும்போது குழந்தையாக பிறந்து இரவானால் இருட்டிவிடும் ஊரில் வளர்ந்து வேலை பார்த்தால்தான் சம்பளம் என்ற கம்பெனியில் சேர்ந்து வெறும் 3 வேளை மட்டுமே உணவு உண்டு தனது வாழ்க்கையை கடந்து வந்ததாக கூறிய பிக்பாஸ் கண்டஸ்டன்ட் வினாகா பாணியின் மனதை பிழியும் சோகக்கதையை கேட்டு சோறு தண்ணி கூட இறங்காமல் தமிழகம் தவித்து வருகிறது. இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்து வந்த வினாகா பாணிக்காக பிரார்த்திக்க பிரார்த்தனை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நோட்டு புக்குக்கு அட்டை போட்டு வராததால் மாணவரை ஆன்லைன் கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிய சம்பவம் ஒன்று ஒரிஜினலூரில் நடந்துள்ளது. என் மகன் சட்டை போட்டு கிளாஸ் அட்டன் செய்வதே சாமி செய்த புண்ணியம், இதில் நோட்டுக்கு அட்டை போடவில்லை என்று நொட்டை சொல்வது எவ்விதத்தில் நியாயம் என்று கேட்டுள்ளார் மாணவரின் தாயார். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. எங்கள் நிருபர் நீலவண்ணனை நீண்ட நாட்களாக காணவில்லை. சக்கை நியூஸ் என்று கூறி மொக்கை நியூஸை கொடுத்து TRP-ஐ குலைத்த கோபத்தில் அவரை நான் தேடிக்கொண்டிருப்பதாக கூறிய நாளிலிருந்து அவரை காணவில்லை. அவரை கண்டவர்கள் அவரை கூட வேண்டாம், அவரிடம் இருக்கும் என் பென்டிரைவை வாங்கி வந்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிக்கை கேட்டு வானிலை நிபுணர் வீட்டுக்கு சென்றபோது அவர் அங்கு இல்லாத காரணத்தால் அவர் மனைவியிடம் தகவல் ஏதும் இருக்குமா என்று கேட்டதற்கு கண்ணம்மா படும் கஷ்டத்தை பார்த்ததிலிருந்து இதயத்தில் இடி, கண்களில் மழை என்று அவர் நிலையை கூறி அங்கிருந்து அனுப்பிவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் இஷ்டம், அதில் எங்களுக்கில்லை கஷ்டம். நன்றி, நமக்கம்.